அந்த ஆச்சாரியம் எப்படி இருக்கணும்னு சொல்ல போதுன்னா அவனுக்கு அவனுடைய ஆச்சாரியம் தியானம். ஆச்சாரியன் வந்து சரி அது கூட ஒரு கடை நிறைய அந்த சொல்லலாம். ஒரு ஆச்சாரியா சிஷியாக இருந்த ஆச்சாரியன் சிஷியம் இருக்க ஆச்சாரியத்துக்கு நல்ல பதிவு உண்மையான ஒரு விதத்தில் சிஷியம் இருக்கு. அதனால ஆச்சாரிய சிஷியெல்லாம் சந்தேகம் போயிட்டு இருந்தேன். போயிட்டு போது அசனாக இந்த நாள் வாய்ப்போம் அதுதான் காரணம் கூட அந்த மாதிரி இல்லையே கொஞ்ச நாள் நடந்து வந்து போயிட்டு இருந்த போது போகிற போது சந்தேகம் போகும்போது நடந்து பாட்டார் பாட்டார் வந்து பாட்டார் வரும்போது இறங்கினா வெள்ளம் வந்து வெள்ளம் வந்த உடனே என்ன பண்ணால் என்னாகிறதுன்னு தெரியல. சிஷியாலதான் என்ன பண்ணால் ஆச்சாரியத்தினுடைய வேஷம் தான் எல்லாரும் ஆக்கி கழிக்கணும் எல்லாரும் போய் சேரும் டாக்டரை போய் சேரும் சந்தோஷமாக இருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு ஆதாரியம் தனியாக இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சாலும் போக முடியாது சிஷியாடு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணினா இந்த அவங்க ஆதாரியம் பற்றி சரணம் பாப்பாடெல்லாம் சொன்னாலும் இல்லை. அப்போ இவர் திருவிழா நினைவுபட்டா போகோ நம்ம திருப்பிச்சி கொடுக்க வளம் இருக்காது என்ன ஒரு எண்ணம் வந்து கொடுக்கும். அதனால என்ன பண்ணார் காவேரி காட்டு காத்து காப்பு இறங்கினார் பெண்ணை கொடுக்கும் என் திருவடியிலே சரணம் என்ன ஏன்னு கேட்டால் அவருக்கு ஆதாரினால் அவன் தான் நினைக்கணும். அந்த மாதிரி ஆச்சாரிய தந்தை குரு பரம்பரை நம்மளுடைய குரு பரம்பரையில் இப்போ நாம் ஆச்சாரியம் இருந்தோம்னா அவனுக்கு ஆச்சாரியனாலும் அவனுடைய ஆச்சாரியம் அவன் தியானம் பண்ணான். அந்த ஆச்சாரியம் தியானம் பண்ணினா தான் அவனுக்கு அவனுடைய அனுபவம் இவருக்கு கிடைக்கும். அப்போ தான் இவங்க அனுபவம் பண்ணான்னா அந்த அனுபவத்துக்கு பலன் ஏற்படும். இல்லாத போனால் இவனா அனுபவம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். இது கூட எடுத்து சாயப்படலாம் போய் யாருக்கு சாப்பிட இருக்கோ அவன் தாண்டி அந்த சம ஆஸ்தானம் பெற முடியும். யாருக்கு எத்தனை விலகிகள் இருந்தாலும் அவன் யார் கூட பண்ணியிருந்தான் காரணம் சொல்லுவான் நாமத்தக்கார் என்ன என்பது தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சாதிச்சாருமா. அந்த மாதிரி அவருடைய அனுபவம் என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. சொப்பனத்தில் கூட நம்ம ஒருத்தரும் நினைச்சது இல்லை நாம் ஆசிரம் வாங்கிக்க போகிறோம்ட்டு நாமும் நினைக்கல ஒருத்தர் இடத்துலையும் ஒருத்தர் நினைக்கல ஆனால் அவன் நினைச்சது அதுதான் அவனுடைய அனுகிரகம்ன்றத நாம் அனுபவிக்கணும்னு அவன் திருவிழா யாரை கொண்டு வரணும் அவங்க திருவிழா பண்ணியிருக்கான் அந்த திருவிழத்தை தானாக நிறைவேற்றிருக்கு. ஒரு க்ஷணத்தில் குணமாக வாங்குறாமான்னு கேட்குற போது அப்போ அந்த திருவிழா அழைக்கிற வந்து மாதிரி மனத்துக்கு ஆஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு தான் நான் வந்து எதுவும் சொல்லணும் இல்லை பெருமாட்டை சிக்கல் இருந்தால் பெருமாள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி வந்து சொல்கிறது சொல்கிறது இல்லை இது இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சன்னியாசம் வாங்கிக்கலாம் எண்ணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரணும். இங்கேருந்து குரம் சேர்க்கிறது இருக்கும் போது கழிஞ்சு கேட்டு எடுத்து நான் வந்தவுடனே பக்கத்தில் இருக்கிற சிக்கல் வெளியேற்றுறேன் அப்படின்னு சாதிச்சாச்சு. உடனே அழியே ஒரு இடத்துல அடுத்த வார்த்தை இல்லை அதுக்கு சொல்ல வரலன்னு சொல்லணுமே அங்கே என்ன பண்ணா அதுதான் சொன்னேன் பாணிகாதம் திருஷ்டாங்கம் அகமசாஸ்திரி சமாகம் திக்ரோஜ நிதனாதேகம் அவதி காமோன்று வால்மீகி மலர்கள் அதில் சுலோகம் அணிய சுலோகம் பண்ணுனே அவன் மாநிகாதம்னா இது ஒரு சுப்பன் கூட்ட அவன் அங்கே மாநிகாதம்னா லட்சுமி லட்சுமி நசனம் தான் மானா தாயருக்கு நிகாத லட்சுமி நம்ம ஆக லட்சுமி கூடுவனாரு பெருமான் அதனால மச்சந்ததாக இருந்துன்னு சொன்னார். நான் தான் வந்து சரஸ்வதி ஒரு வாயில் உட்கார்ந்து மாணிகாத பிரதிஷ்டா இருக்கும் அகம சரஸ்வதி சமாதம் சொல்ல முடியுமா அப்படின்னு அதனால தான் நீ சுலோகம் பண்ணி நீ ராமாயணம் பண்ணதுன்னு நமது பிரம்மா வந்து வாக்கிங் வருவி சொன்னார். அது மாதிரி நாம் வரணும் நினைக்கிறதே இருந்தால் கூட அந்த அவன் சொல்ல என்ன பண்ணினா இதாக வரணும் நான் திரு பேர் அந்த மாதிரி அவனுடைய அனுகிரகத்தை நாம் எப்படி அடைய முடியும்னு சொன்னால் அதுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான். அது எங்கள் ஆச்சாரிய முப்பழுக்குரிய திருவிழா சொல்லுறது ரொம்ப மனசாக சின்ன குழந்தையாக இருக்கிறவங்க கூட உபதேசம் பண்ணிட்டு எல்லாம் இருந்து சொல்லிக் கொடுத்தா அடிக்கலாம் தெரியல திருக்கோயில் சொல்கிறவா சொல்லிக் கொடுத்தாரு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இன்னைக்கு நான் உங்களுக்கு தான் இந்த பிரிவு அழைஞ்சிருக்கோம் அதை கூட்டு நம்ம அதே அந்த அழகு நினச்சது இன்னைக்கு நல்ல இதுவாக வரும் அப்படின்னு அதே மாதிரி மகான்களுடைய வாயினால் ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது வந்து அவசப்தமாக இருந்தாலும் கூட அது நல்ல அர்த்தம் தான் கிடைக்கும் தூரம் கட்டத்துக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சாஸ்திரங்களாக இருந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு இடத்துல ஒன்று சொல்லணும். சங்கராச்சார் நான் படித்தது இல்லாமல் ஒன்று பண்ணதெல்லாம் சங்கர வடத்தில் அங்கே தான் இது பண்ணணும். அப்போது ஒரு நாளைக்கு எதுவும் சமாச்சாரத்தில் வரும்போது சங்கராச்சார் சொன்னார் நீ லோக பிரசித்தமாக வரணும் அப்படின்னு சாதிச்சார். அது இன்றைக்கு நான் உட்காந்துருந்து அது வந்து என்ன செய்தி தென்னஞ்சி கொண்ட மக்களுக்கும் மட்டுக்கும் உருண்டாம் இல்லை செய்தி கொண்ட மக்களுக்கு தண்ணி வளர்ப்பது நல்லது. அது மாதிரி அன்னைக்கு நீங்கள் பெரிய லோக பிரசித்தமாக வருவோம்னு நான் சொன்னேன். நம்ம படிக்கிற போது இன்னைக்கு நாம் லோக பிரசித்தமாக உட்காந்துருக்கோம்னா அந்த மாதிரி மகான்களுடைய ஆசீர்வாதம் மகான்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவன் மகான்கள் எப்படி இருக்குன்றத பார்த்ததுனால தெரிய முடியாது. அதில் பார்த்தா பெரிய உபமா நல்ல இதெல்லாம் போட்டு வந்த அப்படின்னு அவர் பெரிய ஞானின்னு சொல்ல முடியாது. அதில் பார்த்தா அவருடைய நம்ம பைத்திய மாதிரி இருந்தாலும் அவன் வந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னது. உதாரணமாக காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் போகும்போது நான் வந்து பெரிய காஞ்சிபுரத்தில் தக்கத்தில் ஏன்னா சதஸ்க்கு வச்சு போகும்போது செங்கல் மரத்தில் சதஸ்க்கு போகும்போது அங்கே தான் தங்க வேண்டிய நிறுத்தம் இருக்கும்.
அவன் எதிரொலியை பிரார்த்தனை பண்ணுவேன்.